பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணவினும் மந்திரம், ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், ஆல்கமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். மீண்டும் மணிப்பேற்றில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்ப நான் பேச போறது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறாரு, நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் 100,000 கிட்ட தான் இருந்திருக்கும். அப்ப என்ன ஆச்சுன்னா, கார்வின்னு ஒரு கம்பெனி பெரிய பேஜார் பண்ணாங்க, ஃப்ராடு பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, 2 விதமா ஃப்ராடு பண்ணாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு போட்டு, நாங்களே வந்து கஸ்டமரையும் பில்டரையும் நேரம் லிங்க் பண்ணி விடுறோம், கஸ்டமர் பில்டருக்கு லோன் கொடுப்பான், பேங்க்குக்கு வர வட்டியை உங்களுக்கு கொடுப்பான், ஹையர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாங்க. டாக்குமெண்டேஷனும் லோன் அரேஞ்சர் மட்டும் நாங்க பண்றோம்னு சொல்லி ஒரு அமௌண்ட் அவாய்ஸ் பண்ணாங்க. கடைசியில அந்த பில்டர் டிஃபால்ட் பண்ணும்போது, காவி எங்களால ஒன்னும் பண்ண முடியாது, ரிகவரி நீங்களே பாத்துக்கணும்னாங்க. அங்க ஆரம்பிச்சது ப்ராப்ளம். அப்பவே நான் சொன்னேன், கார்வி வந்து ரொம்ப ரியல் எஸ்டேட்ல போட்டு மாட்டிக்கிட்டாங்க, பின்னாடி பெரிய ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு. உடனே இது மாதிரி நான் 2 வீடியோ போட்டோன்னே, என்ன பண்ணாங்கன்னா, கார்வி என் மேல டெல்லியில ஒரு கேஸ் எழுதி கம்ப்ளைண்ட், எஃப்ஐஆர் மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட், ஏன்னா டெல்லியில எஃப்ஐஆர் எழுத மாட்டேன்ட்டாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு மெட்ராஸ்ல ராயப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சாங்க. நான் என் வக்கீலோட போய் எல்லா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு ஃபைலா போட்டு கொடுத்தேன். அந்த ஃபைல்ல எல்லா மேகசைன்லயும் கார்வி பண்ண விஷயத்தெல்லாம் காமிச்சேன். உடனே இன்ஸ்பெக்டர் கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாரு, இதை வந்து எங்களால ப்ரொசீட் பண்ண முடியாதுன்ட்டாரு. இதுக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். முன்னு நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், எது தப்போ தப்புன்னு சொல்லிடுவேன், அது யார் பண்ணாலும் சரி. கார்வி அன்னைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டரை ஏமாத்துறாங்கிறது எனக்கு தெளிவா தெரிஞ்சது. ஃபுல் கேஸ் வெள்ள வரத்துக்கு முன்னாடியே பேசிக்லி பணத்தை எல்லா கம்பெனியும் எடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ண பார்த்து கம்பெனி திவால் ஆயிடுச்சு. பின்னாடி நான் பேசினதுக்கு அப்புறமா செபி நோண்டினப்போ என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, கஸ்டமரோட பிஓஏவை யூஸ் பண்ணி கஸ்டமர் அவங்கவுங்க சேஃப்டிக்காக வச்சிருக்கிற ஸ்டாக்கை எடுத்து நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனிகிட்ட பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. HDFC பேங்க், இண்டஸ்இன் பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ், இது மாதிரி பல பேர்கிட்ட பிளட்ஜ் பண்ணி அந்த பணத்தை ரீஸ் பண்ணி அந்த பணத்தை கம்பெனி அக்கௌண்ட்ல டைவர்ட் பண்ணிட்டாங்க. இதுல என்ன கண்டுபிடிச்சதுன்னா, கிளைண்ட்டுக்கு தெரியாது இந்த மாதிரி இவங்க ஷேர்ஸ் பிளட்ஜ் ஆயிருக்கும்னு. இப்ப நான் வந்து என்னோட புரோக்கர்கிட்ட ஷேர்ஸ் வச்சிருப்பேன், நான் பிளட்ஜ் பண்ணி இருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அது அகேன்ஸ்டா எனக்கு பணம் தேவை கிடையாது. ஆனா என்னோட பிஓஏ பவர் ஆஃப் அட்டர்னி என் புரோக்கர்கிட்ட இருக்கும், ஏன்னா ஷேரை வந்து நான் வித்தேன்னா அவர் தான் ஒரு வாட்டி செக் புக் மாதிரி கையெழுத்து போடாம, நான் 5 ஷேர் வித்தேன்னா நான் கையெழுத்து போடுறதுக்கு வராம அவங்க ஆபீசரே அந்த கையெழுத்தை போட்டு அமைச்சிருவாங்க. அதுக்கு நான் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துருக்கோம். இந்த பவர் ஆஃப் அட்டர்னிய ஸ்பெசிபிக் பவர் ஆஃப் அட்டர்னி இல்லாம ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டர்னி எல்லாரும் வாங்கினதுனால இதை பிளாக் பண்ணி ஸ்டாக்க வேடி காலி பண்ணிட்டாங்க. இப்ப ஆக மொத்தம் யாருக்கெல்லாம் ஸ்டாக் மாட்டித்தோ, நிறைய பேருக்கு கார்வியில இருந்து ஸ்டாக் வரல, நிறைய பேருக்கு பணமும் வரல. 2020ல் செபி வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவங்க பண்ணதெல்லாம் ஃப்ராடுன்னு சொல்லி முதல்ல இவங்களை வந்து புரோக்கரிங்ல இருந்து புது கிளைண்ட் அக்வயர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன், உடனே கீழே இருந்து வந்து கார்வி பாட்ஸ் எல்லாம் கமெண்ட்ல என்ன, நாங்க புது கிளைண்ட் தான் அக்வயர் பண்ணக்கூடாது, நாங்க வந்து புதுசா வருவோம், ரஜினி மாதிரி லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோங்கிற மாதிரி பல பேர் என்னோட வீடியோ கடையில கமெண்ட் இருந்தாங்களாம். இதை நான் படிக்கிறது கிடையாது, என் டீம் படிச்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க இனிமே புரோக்கிங் லைசன்ஸே வச்சுக்க முடியாது, நீங்க ஸ்டாக் புரோக்கரே இல்ல அப்படின்னு லைசன்ஸ் போட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, கார்வி எங்கள்ட்ட பணம் தான் ரெடியா இருக்குது, தபா காசு இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும், உங்களுக்கு செட்டில் பண்ணுவோம், ஷேர்ஸ் எல்லாம் நீங்க எப்ப வேணா மாத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி செபி என்ன பண்ணிட்டுச்சுன்னா, இந்த ஷேரெல்லாம் செக்யூரிட்டி கொடுத்துருந்தாலும் தவறா செக்யூரிட்டியா கொடுத்ததுனால இந்த லெண்டர்லாம் அந்த ஷேரை விற்க முடியாதுன்னு ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்க பாம்பே ஹைகோர்ட்ல எங்கேயும். ஸோ இப்போ இந்த ஐடி இண்டஸ்இன் பேங்க், HDFC பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ்ல இதை பிளட்ஜ் ஆயிருந்தாலும் அவங்க இந்த ஸ்டாக்கை விற்க முடியாதுனால அவங்க பணத்தை ரிகவர் பண்ண முடியாம அது NPA-ஆ இருக்கு. கார்வி இன்னைக்கு காசை கட்டிடுவேன் நாளைக்கு காசை கட்டிடுவேன்னு இந்த பேங்க் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த கம்பெனி 1980களிலேருந்து 80s இருக்கிறதுனால இந்த ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வேலை இல்லாதவன் சொல்லிட்டு இருக்கிறான், ஆனா அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் கணத்தை கட்டிடுவாங்கன்னு பேங்க் எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க 2-வீலர்லும் கட்டலன்னா வீட்டுக்கு வந்துருவான்,
ஆனா அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் பெரியவங்க பாருங்க, அது மாதிரி இருந்து ஓடிட்டு இருந்தது. இப்ப 21 ஆயிடுச்சு, ஸ்டாக் எல்லாம் விற்க முடியாது, காசு வரலன்னு ஒத்தனா மெதுவா போய் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். ஐயா எங்களுக்கு தெரியாது, எங்கள்கிட்ட பவர் ஆஃப் அட்டர்னி வச்சு ஒரு பிளஜ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை ரெண்டு கம்ப்ளைண்ட் HDFC பேங்க்கும் இண்டஸ்இன்ட் பேங்க்கும் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இந்த கம்பெனியோட இன்னைக்கு இருக்கிற சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அவர் தான் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாரு, அவர் பேர் பார்த்தசாரதி. அவரை கூப்பிட்டு ஐயா வாங்க நம்ம கொஞ்ச நாளைக்கு அரசு விருந்தினரா இருப்போம் அப்படின்னு சொல்லி பாம்பேல தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க. இதை தான் உங்கள்கிட்ட ரொம்ப நாளான சொல்லிட்டு இருக்கிறேன். இதை வந்து ஒரு ஆக்ஷன் ரீப்ளே மாதிரி நான் பார்க்குறேன். ஈமு கோழி தேக்கு மரம் ஸ்கேமு இதெல்லாம் இதோட ஒரு ப்ராப்ளம். ஒரு ஆளோட பிஹேவியருக்கு ஒரு பருக்க சோரை பார்த்தா சோறு வந்திருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுவாங்க. ஒரு ஆக்ஷனை வச்சு நம்ம சொல்லிடுவோம். திரும்பி திரும்பி உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது, இது மாதிரி பெரிய கம்பெனியெல்லாம் கம்பெனியை பார்த்து ஏமாந்துடாதீங்க. உங்கள் கணத்தை சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு வெளியே பாருங்கள். 0.3 கொடுக்குறான், 0.2 கொடுக்குறான், 0 கமிஷன் போடுறான்னு கம்பெனியில் உட்காந்தீங்கன்னா அந்த கம்பெனி நாளைக்கு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஐயோ குத்துறதே குடையறதுன்னு போலீஸ்கிட்ட போனீங்கன்னா போலீஸாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பெருசாக ஜெட்டில் ஆரம்பிக்கிற கம்பெனியை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, ஆனால் அந்த ஓனர் என்ன பண்ணாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். விஸ்வநாத ஆனந்த்னு ஒரு பெரிய நம்ம ஊரில் செஸ் மேதை. அந்த செஸ் மேதையோட இதுக்கு முன்னாடி அவர் ஆடின ஒரு செஸ் மேட்ச்சில் ஒரு சிங்கிள் மூவில் செக்மேட் ஆகிட்டார். அடுத்த மேட்ச் அவர் ஆனந்தோட ஆடினா 4-3 ஆனந்தை ரொம்ப ப்ரெஷரில் போடுற மாதிரி ஆகிட்டார். ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடமே தெரியாத தத்துக்குட்டிகிட்ட ஒரு மூவில் தோத்தவர் அடுத்த நாள் ஆனந்துக்கு பயங்கர டஃப் கொடுத்தார். ஆனந்த் ரிசைன் பண்ணிட்டு அவர் ஏதோ செஸ் இன்ஜின் யூஸ் பண்றாருன்னு அப்புறம் பார்த்தா செஸ்ல இருக்கிற லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு ஆனந்தோட செஸ் ஆடுறாரு. இது சேரிட்டி மேட்ச், நீங்க ஆனந்தோட ஆடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு, கோவிட் ரிலீஃப் ஃபண்டுக்கு நீங்க காசு கொடுக்கணும். ஆனா அவர் அதை ஒரு சரியா போட்டியா எடுத்து அவர் புத்திசாலின்னு காட்டிக்கிறதுக்கு யாருக்குமே தெரியாம செஸ் இன்ஜின் யூஸ் பண்ணி இருக்கிறாரு. இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும் எது மாதிரி ஆளு. அதே மாதிரி 300 பெரிய கிரிக்கெட் பத்தி வர ஆப்பு, இந்த வீடியோலயே வர ஆப்பு, ICICI ஃபிளெக்சி கேப்ல பண்ண கூகுளை பத்தி நான் வந்து வீடியோ போட்டு 100,000 பேருக்கு மேல பாத்துருக்கீங்க. எப்படி உங்களுக்கே தெரியாம உங்க ஃபண்ட புது ஃபண்டுக்கு மாத்திருக்காங்கன்னு. இது மாதிரி ஆப் எல்லாம் தேடிட்டு போக முடியாது. பல கம்பெனிகள் என்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வராங்க, சார் நீங்க அட்வர்டைஸ் பண்ணுங்க, எங்க ஆப் நல்ல ஆப்புன்னு நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா மக்கள் ஏமாறுவாங்கன்னு. நான் திரும்பி உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் இதுதான், உங்களுக்கு தெரிஞ்சு நம்பிக்கையா இருக்கிற இடத்துல பணத்தை வீங்க. அந்த பில்டிங் இருக்கா எல்லாம் பாவம், கார்வியில பில்டிங் எல்லாம் இருந்தது, ஆனா கார்வி முன்னாடியே சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மெட்ராஸ்லயோ எந்த ஊர்ல இருக்கீங்களோ அவன் பெரிய புரோக்கரான்னு பாத்துக்கோங்க. கழுத்துல துண்டு போட்டா காசு வருமானு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் போய் சேருங்க. பேங்க் எல்லாம் நார்மலா காசை கொடுத்துருவான், சார்ஜஸ் ஹையா இருந்தாலும் பேங்க்ல போட்டா காசு கொடுத்துருவான். அதே மாதிரி ட்ரெடிஷ்னலா டாடா பில்லா மாதிரி கம்பெனியா இருந்தாலும் காசை கொடுத்துருவான். தெரியாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா காசும் வராது பணமும் வராது. கேர்ஃபுல்லா இருங்க. நன்றி, வணக்கம். உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. என்னோட 2 புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது, அதில் சேப்பு புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஆங்கிலத்துலேயோ தமிழ்லேயோ. யாருக்காவது இந்த புஸ்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பவும். என்னை நேராக கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypechu@gmail.com மெயில் அனுப்பவும். கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க.